Hi friends, welcome back to my channel Sarvatara. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஒயிட் குருமா 5 நிமிஷத்துல சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரலாம். இது வந்து எல்லா டிஃபன் கூடயும் சூப்பரா சைடு டிஷ்ஷா போகும். சோ இது வந்து எப்படி பண்றதுன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். It's not a game, it's a rich game. So first இந்த குருமா பண்றதுக்கு ஒரு பேசிக் மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமா புதினா இலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறமா கிராம்பு ஒரு 4 கிராம்பு சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கடாயில கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை, அப்புறமா கொஞ்சம் கல்பாசி, இது ரெண்டையும் வந்து தாளிக்க போறோம். தாளிச்சுட்டு அதாவது அந்த எண்ணெயில அந்த வாசனை வந்து நல்லா வரணும். இந்த கல்பாசி சேர்க்கறதுனால நமக்கு ஹோட்டல் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் மெயினா சேர்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனா வரணும்ன்ற அவசியம்லாம் இல்லை, ஜஸ்ட் லேஸா வதக்கினா போதும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லேசா வதங்கி வந்திருக்கு. இனி இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம தேங்காயோட அந்த மிக்சர்ல வந்து பட்டை, கிராம்பு இது எல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஒரே ஒரு ஏலக்காவும் நான் சேர்த்திருக்கேன். அந்த மசாலாலேயே பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நம்ம அதுலேயே சேர்த்து அரைச்சிட்டதுனால இதுல வெறும் பிளைன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்திருக்கேன். அதே மாதிரி இதுல கேரட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 6 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட வந்து நம்ம காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்ல வேற என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாமே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே வந்து லேசா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இது ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் பக்கம் ஆகுது. வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். தண்ணியோட அளவும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே குறைஞ்சு வந்திருக்கு. இப்போ வெஜிடபிள் குக் ஆயிருக்கா அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணி போனோம்னா பாருங்க இந்த மாதிரி கட் ஆச்சு. கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா கட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய், பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கசகசா, அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம் இதெல்லாமே சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னா தேங்காய் கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அது கூடயே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கா கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாதான் இருக்கும். அவ்வளவுதான். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இனி இதை வந்து ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்பதான் தேங்காவோட பச்சை வாசனை போகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கமா ஆகுது. இது ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கிரேவியும் வந்து அளவும் வந்து கம்மியா இருக்கு அண்ட் கொஞ்சம் திக்காவும் வந்திருக்கு. இதுவே இன்னும் முந்திரி பருப்போ இல்ல பொட்டுக்கடலையோ சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா திக்கா கிடைக்கும். இந்த ரெசிபியில பாத்தீங்க அப்படின்னா நான் தக்காளி வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே ஒரு சின்னதா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன புளிப்புக்காக. சோ இப்ப இது எல்லாமே வதங்கி நல்லா வந்து குதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இறக்க போறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சோ இந்த கிரேவி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இட்லி, தோசை, அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பம், இடியாப்பம், இந்த மாதிரி சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி எல்லா ரெசிபி கூடயுமே சூப்பரா பொருந்தும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஒருவேளை இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். see you in the next video. again.